நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இங்க பாருங்க சம்பந்தி, நீங்களோ இல்ல நாங்களோ கஷ்ட காலம்னு வரும்போது நமக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா இல்லனா அப்புறம் வேற யாரு துணையா இருப்பா? அதனாலதான் நான் உங்ககிட்ட சொல்றேன், சாப்பாடு சம்பந்தப்பட்ட எல்லா ஏற்பாடுகளையும் நாங்களே பாத்துக்கிறோம். அப்படின்னா சரி விஷ்ணு. உங்களுடைய பாசம் என் முடிவை மாத்தி என்ன பலவீனமாக்கிடுச்சு. உங்களுக்கு பிரச்சனை எதுவும் இல்லைன்னு சொன்னா நீங்க தாராளமா செய்யுங்க. நான் சொன்னதை ஏத்துக்கிட்டதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி சம்பந்தி. அப்புறம் இன்னொரு விஷயம், எங்களை பொறுத்த வரைக்கும் இது எங்க பொண்ணு கல்யாணம். வாங்க ஐயா. வணக்கம். 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 எப்படி இருக்க தனோ? நல்லா இருக்கேன். சரிங்க சம்பந்தி, இப்போ நீங்க உங்க வேலையில எல்லாரும் ரொம்ப பிஸியா இருப்பீங்க, அதனால நாங்க கிளம்பலாம். இவ்வளவு சீக்கிரம் உங்களை போக விட மாட்டோம். இது கல்யாண வீடு இல்ல, இனிப்பு சாப்பிட்டு தான் போகணும். ஆமா மாமா சொல்றதா சரி. தனோ போய் சாப்பிட ஏதாவது கொண்டு வாமா. சரிங்கம்மா. அடக்கடவுளை மறந்துட்டேன். அர்ச்சனாக்கா, லக்ஷ்மி அக்கா உங்களை மேல வர சொன்னாங்க. அப்படியா? அம்மா நான் இதை வந்துடுறேன். ஆ சரி. சம்பந்திமா நீங்களும் வாங்க, நம்மளும் மேல போய் உட்காரலாம். ஆ சரி போலாம், வந்துடுறேங்க. அப்புறம் சம்பந்தி உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா தயவு செஞ்சு என்கிட்ட சொல்லுங்க. அப்புறம் சாப்பாட்டில் என்னென்ன இருக்கணும் எல்லாத்தையும் கொஞ்சம் விவரமா சொல்லிடுங்க. இங்க பாருங்க மாப்பிள, நீங்களும் மெனுவில் என்னென்ன இருக்கணும்னு முதலே சொல்லிடுங்க. சரி. இது நல்லா இருக்குல்ல அக்கா? இதுவும் நல்லா இருக்கு. இது பாரு அர்ச்சனா, நல்லா இருக்கு. லட்சுமி நீ கொஞ்சம் இந்த டிசைனை பாரு, இதுவும் ரொம்ப நல்லா இருக்கு. அக்கா பாருங்க. ஆ இதுவும் ரொம்ப நல்லா இருக்கு. இது ஓகே சரியா? டெய்லர் டிரஸ் கூட சேர்த்து இது பக்கத்திலேயே நம்பரும் எழுதிருக்கேன், அதனால உங்களுக்கு கன்ஃபியூஷனே இருக்காது. சரி. அப்புறம் டெய்லர் இந்தாங்க. ஹா எதையும் சேர்த்து எடுத்து போங்க. இது பாருங்க, எல்லாமே அர்ஜென்ட், உடனே ஸ்ட்ரெச் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. அதுக்கப்புறம் நீங்க தைச்சு முடிச்ச துணியெல்லாம் உடனே வீட்டுக்கு அனுப்பி வச்சிடுங்க. என்ன? சரிங்க. போயிட்டு வாங்க. வணக்கம். ஒரு வழியா எல்லா துணியும் குடிச்சிட்டு வேலை முடிஞ்சு. இப்ப துணிமணி வேலை முடிஞ்சிடுச்சு. இப்போ முடிஞ்சிருச்சா? வணக்கம். வாங்க. வணக்கம். இங்க பாரு அர்ச்சனா, புடவையும் பொட்டும் இங்க வச்சிருக்கேன். இந்தம்மா இதையெல்லாம் பாரு, புடவையோட சேர்த்து இந்த பொட்டையும் கர்ச்சீஃபையும் பேக் பண்ணு சரியா? ஆனா அம்மா எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த சாரீஸ் கூட அந்த சின்ன சின்ன கிளிட்டரிங் ஸ்டட் பொட்டு இருக்குல்ல, அது ரொம்ப நல்லா இருக்கும். இது கொஞ்சம் காட்டுங்க. அம்மா எனக்கு இந்த மாதிரி பெரிய பெரிய பொட்டெல்லாம் வேண்டாம், சின்னதாவே கொடுங்க. அட கல்யாண மட புதுசுல பெரிய பொட்டு தான் வச்சாகணும். ஆனா பெரியமா எவ்வளவு பெரிய பொட்டு எனக்கு வேண்டாம். லட்சுமி அம்மா சொல்றதுதான் சரி, கல்யாணத்துக்கு அப்புறம் சில சடங்கெல்லாம் பண்ணுவாங்க, அந்த ஃபங்க்ஷன்ஸ்க்கு எல்லாமே நீ பெருசா டிசைனர் சாரி கட்டி பெரிய பொட்டு வச்சினா உனக்கு ரொம்ப நல்லா இருக்கும், உன் முகமே பளிச்சுன்னு தெரியும். ஓகே. ஆனா அந்த ஷிஃபான் புடவைங்கெல்லாம் எனக்கு அந்த மாதிரி ட்ரெடிஷ்னலான புடவையே வேண்டாம். ஆஹா உன்னோட ஷிஃபான் சாரீஸ் எல்லாம் வந்துடும். உனக்கு ஒன்னு தெரியுமா, நான் அதோட உனக்கு பிஷ்கட் பெட்டிகோட்ஸும் ரெடி பண்ணிட்டேன். ஓகே தானே? அது என்ன புது வகையான பெட்டிகோட்? அது வந்து சம்பந்திமா இத பத்தியெல்லாம் நீங்க கேட்காதீங்க, பசங்க அவங்க இஷ்டப்படி தானே எல்லாத்தையுமே செய்யறாங்க. நம்ம காலத்துல நம்ம வேற மாதிரி எல்லாத்தையும் செய்வோம், ஆனா இப்ப இருக்கிற பசங்க அதெல்லாம் செய்யறதே கிடையாது. இங்க பாரு அர்ச்சனா, உனக்கு எது சரின்னு படுதோ நீ அதையே செய், அதனாலதான் பொறுப்பை நான் உங்ககிட்ட கொடுத்துருக்கேன். புடவை எல்லாத்தையும் பேக் பண்றதுக்கு எனக்கு கிஃப்ட் பேப்பர் வேணும், அதுக்கப்புறம் பாக்ஸஸ் கூட தேவைப்படும் நினைக்கிறேன். ஐயோ இல்ல இல்ல பிந்து, அதெல்லாம் பண்ண நிறைய டைம் எடுக்கும். நான் வந்தனா கிட்ட சொல்லிட்டேன், நம்ம எல்லா சாரியும் கிஃப்ட் பவுச்சஸ் குள்ள வச்சிடுவோம். என்னது என்ன வாங்கிட்டு வந்திருக்கா? இது ரொம்ப அழகா இருக்கே, ஒவ்வொன்னு பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு. ஆமாமா ரொம்ப அழகா இருக்கு. நிஜமாவா நல்லா இருக்கா? அப்படின்னா சரி. பாவா அர்ச்சனா கல்யாண வேலையில ரொம்ப பிஸியா இருந்தா, அதனாலதான் அவளுக்காக போய் நான் இந்த பவுச்சஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தேன். எதை செஞ்சாலாவது அவளுக்கு உதவியா இருக்கும்ல? வந்தனானி பாபால நீங்க என்ன வர சொன்னீங்களா, ஏதாவது வேலை இருக்கா? ஆமா மாலனா, இதெல்லாம் கொண்டு போய் நம்ம அர்ச்சனா கிட்ட கொடுத்துருங்க. இதை நான் அப்பா கிட்டே கொடுத்து அனுப்பலாம்னு நினைச்சேன், ஆனா இதெல்லாம் செலக்ட் பண்ணி எனக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அதோட அவங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன்.
நான் உடனே போய் கொடுத்துட்டு வந்தறேன். சரி, இதையாவது செய்ய முடிஞ்சதே. கார்த்திக் சொல்லியாச்சு. மண்டபத்துக்கு தேவையான பூ சொல்லியாச்சு. நகைகளை நானே போய் கொண்டு வந்துருவேன். அப்புறம் என்னாச்சு கார்த்திக்? எல்லா வேலையும் உன் தலையில வந்து விழுந்துருச்சா கார்த்திக்? நாம எல்லாரும் சேர்ந்துதான் இதை செய்யறோம். உங்ககிட்ட நான் முதல்ல என்ன சொன்னேன்? லட்சுமி கல்யாணத்துக்கான எல்லா வேலையும் நானே செய்யறேன் தானே? எல்லா பொறுப்பையும் எடுத்துக்கிட்டு நான் தான் வேலை செஞ்சிருக்கணும். ஆனா நான் மூலையில உட்காந்துட்டு இருக்கேன். கார்த்திக், நீங்க ஏன் இப்படி எல்லாம் யோசிக்கிறீங்க? உங்களால என்ன முடியுமோ அதை நீங்க பண்ணிட்டு தானே இருக்கீங்க. நாளைக்கு
அர்ச்சனா, இந்த பென் எழுத மாட்டேங்குது, வேற பென் கொடு. ஒரு நிமிஷம், இந்த சாரீஸ் எல்லாம் அம்மாவோட ரூம்ல வைக்கணும். பென் இந்தங்க. சொல்லுங்க, நான் உங்ககிட்ட என்ன சொல்லிட்டேன்? அர்ச்சனா, அலமாரியோட சாவி கொடுமா? ஆமா, ஒரு நிமிஷம். ஒரு நிமிஷமா, இந்த சாரீஸ் எல்லாம் நான் உங்க ரூம்ல வைக்க சொல்லிடுறேன். தனோ, இந்த சாரீஸ் எல்லாம் அம்மா ரூம்ல கொண்டு போய் வெச்சிடு. சரிங்கக்கா. ஆ, நீங்க அந்த லட்டுவ பத்தி சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, அது சரிங்க மாமா, வண்டி வந்துரும். சரி. ஆ சரிங்க. கார்த்திகை, நீ ஏன் போன் எடுக்க மாட்டேங்கிற? மாமா ரொம்ப கோமா இருக்காரு பாரு. ஓ மை காட், என் போன் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு பாரு. அர்ச்சனா, என்னோட போன் சார்ஜர் கொஞ்சம் கூட. அர்ச்சனா, சார்ஜர் வேணும். கார்த்திக் அங்கதான் இருக்கு, நீங்க கொஞ்சம் பாருங்க. ஆ, இங்க இருக்கு. அம்மா அர்ச்சனா, உள்ள நல்ல கடல மாவு இருக்கு, அதை எடுத்துட்டு வர சொல்லுமா சீக்கிரம். சரி பெரியமா. ஆ சரி, ஓகே. அண்ணி, நான் என்ன வேலை பண்ணணும்னு சொல்லுங்க, எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சாச்சு. நீ இருக்கும்போது எல்லாம் எப்படி முடிஞ்சது? ஆச்சரியமா இருக்கப்பா. அர்ச்சனா, என்னோட போன் டைரி கொஞ்சம் கொடு. அர்ச்சனா, நான் போய் கொண்டு வரேன். தேங்க்யூ. அதுக்குள்ள நான் கிச்சன் வேலையை போய் பாக்குறேன். ஹலோ. ராகுல், ராகுல் கதவு தர. என்ன பண்ணிட்டு இருக்கான் இவன்? ராகுல், சுகன்யா அக்கா. என்னாச்சு? ராகுல் ரொம்ப நேரமா கதவை திறக்க மாட்டேங்கிறாங்க, எவ்வளவு தட்டியும் திறக்கல. அப்படியா, இருங்க நான் பாக்குறேன். என்ன ராகுல், கதவு தர. ராகுல் சொன்னா கேளு, கதவு தர. ராகுல், என்ன பண்ற? கதவு தர. என்னாச்சு? நேத்து ராகுல் மொபைல கையில வச்சுக்கிட்டு ரொம்ப நேரமா ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிக்கிட்டே இருந்தான். அதனால அவன் கையில இருந்து மொபைல நான் வாங்கி வச்சுக்கிட்டேன், அவ்வளவுதான். கதவு லாக் பண்ணிக்கிட்டு உள்ள இருக்கான். காலையில இருந்து டிஃபன் கூட சாப்பிடவே இல்ல. ராகுல், நீ என்னோட செல்ல குட்டி இல்ல, கதவு தரப்பா. ராகுல், கதவு தர. நீங்க எல்லாரும் போங்க, நான் வெளிய வரமாட்டேன். ராகுல், இந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது. இங்க பாரு, எல்லாரும் உன்னை நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருக்கோம். கதவை தரப்பா. அக்கா, இவனுக்கு செல்லம் கொடுத்ததுனாலதான் இந்த மாதிரி எல்லாம் பண்றான். நாளுக்கு நாள் இவன் பிடிவாதம் அதிகமாயிட்டே இருக்கு. என்ன செய்யறது? இவன் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்கறேன், இருந்தும் இந்த மாதிரி. இங்க பாருங்க, எனக்கு என்ன தோணுதுன்னா, நாம இனிமே ராகுல் மேல ரொம்ப கோவப்படக்கூடாது. அவனோட கோபம் குறையட்டும். பசங்க ஏதாவது தப்பு பண்ணா அது தப்புன்னு அவங்க தான் தெரிஞ்சுக்கணும். அவங்க பண்ண தப்பு புரிஞ்சுக்கணும்னா அவங்களுக்கு பாசமா சொல்லிதான் புரிய வைக்கணும். உங்க எல்லாருக்கும் என்னோட வணக்கம். வாங்க வாங்க. வணக்கம். வரவழியில எந்த கஷ்டமும் இல்லையே, நல்லபடியா வந்தங்க. எந்த கஷ்டமும் எங்களுக்கு இல்ல. ரொம்ப களைச்சு போயிருப்பீங்கல்ல, வாங்க வந்து உட்காருங்க. வாங்க வாங்க, உள்ள வாங்க. கல்யாண வீட்டுக்கு வந்திருக்கீங்க, அதனால முதல்ல எல்லாரும் ஸ்வீட் சாப்பிடுங்க. அது வந்து ஒண்ணுல கீழே தடிக்க விழுந்து அடிபட்டுருச்சு. ஓ, எக்ஸ்கியூஸ் மீ சார். வாங்க 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 இன்ஸ்பெக்டர் சார். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுதா? இன்னும் எந்த தகவலும் தெரியல, அதான் என்கொயரி பண்ணிட்டு போறான்னு வந்திருக்கோம். அட, என்ன நடந்தது? அது வந்து எங்க வீட்டுல திருடு போயிடுச்சு. திருடு போயிடுச்சா? நீங்க கொஞ்சம் நல்லா யோசிச்சு சொல்லுங்க. புதுசா உங்க வீட்டுக்கு யாராவது வந்தாங்களா? ஏன்னா அது கல்யாண வீடு, கண்டிப்பா புதுசா யாராவது வந்திருப்பாங்க. உங்களுக்கே தெரியாம வெளியாளுங்க யாராவது வந்திருக்கலாம். அவங்க உங்க வீட்டை பார்த்துருக்கலாம். அவங்களுக்கு நீங்க எல்லாருமே சங்கீத் ஃபங்க்ஷனுக்கு போறீங்கன்னு தெரிஞ்சிருக்கும். எனக்கு ஞாபகம் இருக்கு, ஆனா அவங்க திருடி இருக்க மாட்டாங்கன்னு எனக்கு தோணுது. யார் அவங்க? அது வந்து எங்களோட வெட்டிங் பிளானர். ஐ மீன், அவங்க தான் எங்க கல்யாணத்தை அரேஞ்ச் பண்றதா இருந்தாங்க.
அவங்களோட ஆளுங்க தான் இங்க கிஃப்ட்ஸ் எடுத்துட்டு வந்திருந்தாங்க. அவங்க கிட்ட கிஃப்ட்ஸ் எல்லாம் கொண்டு போய் என்னோட ரூம்ல வைக்க சொல்லி நான் தான் சொன்னேன். ஆனா அவங்க திருடுவாங்கன்னு. அவங்க யாரு? அவங்களோட பேர் சொல்லுங்க. அது எனக்கு பேரு தெரியாது. ஆனா ஒண்ணு, எங்களோட வெட்டிங் பிளானர் இருந்தாங்கல்ல சாந்தினி, அவங்க கிட்ட தான் இவங்க வேலை செய்றாங்க. மிஸ் சாந்தினியோட நம்பர் கொடுங்க. சரி, நீங்க எழுதிக்கங்க. கான்ஸ்டபிள் நோட் பண்ணுங்க. சரி, நாங்க அவங்களை என்கொயரி பண்ணி பாக்குறோம். ஏதாவது தெரிஞ்சா உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றோம். சரி, நான் வரேன் சார். போயிட்டு வாங்க. வரங்க. வாங்க. போலீஸ்ல வந்து போறாங்க. என்ன நடக்குதுங்க? வீட்டுக்கு போலீஸ் எல்லாம் கூட வர ஆரம்பிச்சிட்டாங்களா? வணக்கம் மாமா. வாங்க. வணக்கம். வணக்கம். அது வேற ஒண்ணும் இல்ல, வீட்டுல கொஞ்சம் திருட்டு போயிடுச்சு, அதனாலதான் போலீஸ் வந்துட்டு போறாங்க. முதல்ல நீங்க கொஞ்சம் அமைதியா உட்காருங்க. உட்காருங்க. முதல்ல உங்க வீட்ல திருடினது யாருன்னு சொல்லுங்க. கல்யாண வீடுன்னு தெரிஞ்சு யாரோ வீட்டுக்குள்ள பூந்து எல்லாத்தையும் திருடிட்டு போயிட்டாங்களா? நீங்களா இருக்கும்போது எப்படி திருடு போச்சு? ஒண்ணு கல்யாணம் நடக்க போகுது, இப்ப போய் அஜாக்கிரதையா இருந்த அப்படி. ஒருவேளை வீட்டு வேலைக்காரங்க யாராவது எடுத்திருப்பாங்களா? ஆமா மாமா, அத்தையும் பொண்ணும். அது வந்து என்னன்னா, அத்தைக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு, அதனால பொண்ணு கூட இருந்து கவனிச்சிட்டு இருக்கா. உங்க வீட்டுல கல்யாணம் வர வச்சிருக்கீங்க, யாரும் வராம இருந்தா நல்லா இருக்காதுல்ல? அதான் நான் மட்டும் வந்தேன். சரி. அம்மா கார்த்தி, என்ன கார்ல கட்டு? அது வந்து நான் கீழே விழுந்துட்டேன். அதான் என்ன நடக்குது? உன்னோட ஒரே அண்ணன் தங்கச்சி கல்யாணம் நடக்கும்போது இப்படி கீழே விழுந்து காலை உடைச்சிட்டு உட்காந்துருக்கான். கல்யாண வேலையெல்லாம் நீ தான் பார்க்கணும். இப்ப என்ன செய்ய போற? மாமா, எல்லா வேலையும் அப்புறம் பாத்துக்கலாம், முதல்ல நீங்க உட்காருங்க. ஆமா மாமா, நான் தான் இருக்கேன்ல, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீயா? அதெல்லாம் வேணாம். நீ இந்த வீட்டு மாப்பிள, நீ எல்லாம் எந்த வேலையும் செய்யக்கூடாது. மாமா, சொந்தக்காரன் ஆயிட்டோம், அப்புறம் இதுல என்ன இருக்கு? இத பாரு, சும்மா அதை இதையும் பேசி பேச்ச மழுப்ப வேணாம். நான் இவருக்கு மாமா, வயசுல சின்னவன் இருந்தா என்ன, நான் மாமா தானே? ஆமாங்க மாமா. நீங்க முதல்ல உட்காருங்க, உட்காருங்க. பிரயாணம் எப்படி இருந்தது? எப்படி இருந்ததா? ஃபர்ஸ்ட் ஏசிக்கு டிக்கெட் வாங்காம செகண்ட் ஏசில டிக்கெட் வாங்கி கொடுத்துருக்கீங்க, ரொம்ப கஷ்டப்பட்ட. மாமா, நான் உங்களுக்காக ஃப்ளைட் டிக்கெட் அனுப்பியிருப்பேன், ஆனா உங்க ஊர்ல ஏர்போர்ட் இல்லாதனால தான் அனுப்ப முடியல. பரவாயில்ல விடுப்பா, இது பாருங்க மாமா, நீங்க முதல்ல உங்க ரூமுக்கு போய் நல்லா ரெஸ்ட் எடுங்க, அதுக்கப்புறம் குளிச்சுட்டு டிஃபன் சாப்பிடலாம். காவேரி. சரிங்க, வாங்க மாமா. இங்க பாருங்க மாமா, உங்களுக்கு ஏதாவது தேவனா தயவு செஞ்சு சொல்லுங்க. எல்லாம் சரியா இருக்குல்ல? ரூம் தான் கொஞ்சம் சின்னதா இருக்கு. போன தடவை வந்தப்போ ரொம்ப கஷ்டப்பட்டேன். சொல்ல போனா மருமக பிறந்த வீட்டுல கூட நல்லா இருந்தது. எதுக்கு மாமா தேவையில்லாம அவங்கள சிரமப்படுத்தணும்? உங்களுக்கு என்ன தேவையோ நாங்க அதை செய்யறோம். கொஞ்ச நாள்ல இங்க கூட்டம் அதிகமாகும், அதுக்கப்புறம் என் பிளட் பிரஷரும் அதிகமாக போகுது. எனக்கு இருக்கிற இடம் அமைதியா இருக்கணும். அப்படின்னா சரிங்க மாமா, இத நான் அவர்கிட்ட பேசிட்டு உங்ககிட்ட சொல்றேன். நம்ம போலாமா சாந்தி? அர்ச்சனா இவரை பாத்துக்கமா? மாமா நீங்க போய் குளிச்சிடுங்க, நான் உள்ள டவல் வச்சிட்டேன். சுடுதண்ணி வைக்க சொன்னியா? எனக்கு சுடுதண்ணில குளிக்கிற பழக்கம் இருக்கு. கல்யாணம் இதெல்லாம் சகஜன்னு சொல்லி
சுருது நீ கூட குடுக்கலனா அப்புறம் நல்லா இருக்காது. மாமா பாத்ரூம்ல கீசர் இருக்கு. அப்ப நான் போய் கீசர் ஆன் பண்ணனும் சொல்றியா? இந்த காலத்து மருமகளங்க எல்லாம் இப்படி தான் இருக்கு. மாமா பரவால நான் போய் பக்கெட்ல சுடு தண்ணி ரொப்பிடுறேன். என்ன மன்னிச்சிடுங்க. இனிமே இந்த தப்பு பண்ண மாட்டேன். சரி. Thank you.